கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக ரொம்பவே பிரபலமான ஒரு வில்லி நடிகைக்கு வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு அதிகமான வாழ்த்துக்களும் வந்துட்டுருக்குது. அவங்க யார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எப்போ நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சீரியல்களில் பிரபலமான வில்லி நடிகையாக வளம் வந்தவங்க சுஷ்மா நாயர், இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. பிரபல ஹிட் சீரியலான நாயகியில் வில்லி ரோலில் நடிச்சிட்டு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் திருமகள் அப்படின்ற சீரியலில் நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அதிலிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் விலகினாங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போது அவங்களுக்கு பதிலாக நிவேதிதா வந்து அங்கே நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு லியோடி ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட கடந்த 18ஆம் தேதி தேவாலயத்தில் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. நோய் தொற்று காலம் அப்படின்றதுனால ரொம்ப நெருங்கிய உறவினர்கள்ட்ட மட்டும்தான் வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க மட்டும்தான் வந்து திருமணத்தில் பங்கேற்க முடிஞ்சது. இதை தொடர்ந்து திருமண புகைப்படங்கள் அதுக்கப்புறம் வீடியோக்கள் எல்லாமே சுஷ்மா நாயர் வந்துட்டு வெளியிட்டதாகவும் ரசிகர்கள் அவங்களுக்கு அதிகமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு. லியோடி ஜான் அவர்கள் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் கோச் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக நாயகி சீரியலுடைய ரசிகர்கள் எல்லாருமே சுஷ்மா நாயருக்கு அவங்களுடைய இந்த கல்யாணத்தை அதிகமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதே போல இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கடந்த எலெக்ஷன் அப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் வந்துட்டு ஜஸ்ட் சைக்கிளில் வந்து ஓட் பண்ணிட்டு போயிருந்தார். இது பெரிய லெவலில் பேசப்பட்டிருந்தது. எலெக்ஷன் முடிஞ்ச கையோட விஜய் அவர்கள் வந்துட்டு ஜார்ஜியாவுக்கு வந்துட்டு அவருடைய 65வது படத்துக்கான ஷூட்டிங்காக போயிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த படத்தை வந்துட்டு நெல்சன் இயக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விஜய் அவர்களுக்கு ஜோடியாக முகமூடி பட நடிகையான பூஜா ஹெக்டே அவர்கள் வந்துட்டு கமிட் ஆகியிருக்காங்க. ஜார்ஜியாவில் கிட்டத்தட்ட 18 நாட்கள் வரைக்கும் படப்பிடிப்பு நடந்ததாகவும் அதில் ரொம்ப முக்கியமான சண்டை காட்சிகள்லாம் விஜய் அவர்களை வச்சு எடுத்ததாகவும் மேலும் விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே இவங்களுக்கு கூட ஒரு டூயட் பாடலையும் படமாக்கியிருக்காங்க அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து இப்போ ஜார்ஜியாவில் இருந்து திட்டமிட்டபடி முதற்கட்ட படப்பிடிப்பை முடிச்சுட்டு இந்தியா திரும்பியிருக்கிறாரு நம்ம விஜய். தளபதி விஜய் அவர்கள் சென்னை விமானத்தில் வந்திருந்த அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜியாவில் நடைபெற்ற ஷூட்டிங் அப்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் வெளியாகிருந்தது. முக்கியமாக அப்போ கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஷூட்டிங் முடிஞ்சதுமே நேராக ஹோட்டலில் தனக்கு ஒதுக்கப்பட்ட ரூமுக்குள்ளே போய் உட்காந்துருவாராம். காரணம் என்னென்னா, அந்த நோய் தொற்று காலகட்டத்தில் வெளியில் வந்துட்டு இருக்க முடியாது, அதை பரவுறதுக்கு நாமளே காரணமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸை வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாராம். இதில் ஜார்ஜியாவில் நடந்த படப்பிடிப்பை தொடர்ந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய படப்பிடிப்பு வந்துட்டு இந்த நோய் தொற்று காலகட்டம் அப்படின்றதுனால நடக்குமா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறதாகவும் இது எப்போ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியிலேயே படக்குழு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.